அஃப்லேட் மார்க்கெட்டிங்ல நான் யூஸ்வலா ப்ரொமோட் பண்ற அந்த மெத்தட்லாம் விட்டுட்டு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதுவும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாம ரொம்ப சிம்பிளா ஃப்ரீயா எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ நான் எப்படி ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணேன், எங்கெல்லாம் வந்து நான் ப்ரொமோட் பண்ணேன், அது மூலியமா எவ்வளோ ஆடியன்ஸ் வந்தாங்க, இதில் எனக்கு எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு அப்படியே நான் என்ன எக்ஸிக்யூட் பண்ணோம் அதை அப்படியே சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாதுங்க. ஸோ இது 100% ஒரு கேஸ் ஸ்டடிஸ் தான், நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டது நான் யூஸ்வலாக ப்ரொமோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெயினாக வேரியர் ப்ளஸ் ப்ளஸ் கிளிக் பேங்க்ல தான் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் இந்த வேரியர் ப்ளஸ்க்கான ப்ராடக்ட் ஆல்ரெடி வந்தது எல்லாமே நீங்கள் அந்தந்த பிளாட்ஃபார்மில் பார்க்கலாம். பட் வரக்கூடிய ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் வரக்கூடிய ப்ராடக்ட் போய் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா munchi.com அப்படிங்கிற இந்த இடத்துக்கு போனீங்கன்னா வேரியர் ப்ளஸ் ஜேவிசோ அப்புறமேட்டு கிளிக் பேங்க் இது எல்லாத்துலையுமே ஃபியூச்சரில் வரக்கூடிய ப்ராடக்ட்டை இவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம பெஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதாவது பெஸ்ட் வெண்டர் யார், இதுக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்குலாம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் எடுக்கணும். அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ப்ராடக்ட் வரதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட அப்ரூவ் வாங்கணும். அதாவது உங்களுடைய ப்ராடக்ட் நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ரூவ் வாங்கணும் இல்லையா? ஸோ அந்த சைட்டு தான் வந்து மஞ்சை. இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக நிறைய இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் மஞ்சையில் உள்ளே போயிட்டேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13 மார்ச். ஓகேங்களா? பட் நான் இந்த கேஸ் ஸ்டடிஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 7th மார்ச்சில் நான் இந்த ஒர்க்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நான் 7th மார்ச்சில் உள்ளே வந்து பார்க்கும்போது 13 மார்ச், அதாவது 11th மார்ச் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு ஒரு ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நான் வேறு எங்கேயுமே ப்ரொமோட் பண்ண ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த மெத்தட் தான் இன்றைக்கி நான் ஷோ பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த மாதிரி உள்ள வந்துட்டேன் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 13 மார்ச்னா 13 மார்ச்லேயே லான்ச் ஆகக்கூடிய ப்ராடக்ட் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் 10 டேஸில் இருக்கிற ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணால் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்ட்டோட வெண்டர்கிட்ட நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும், எனக்கு அப்டேட் லிங்க் கொடுங்கன்னு. அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் இந்த ப்ராடக்ட் தான் நான் செலக்ட் பண்ணேன். வெண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் எக்ஸ்ங்கிறவர். இவருடைய ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா டன் ஃபார் யூ ஏஐ டிஎஃப்ஐ ஏஐ அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ லான்ச் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 11th மார்ச் லான்ச் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து இந்த கேஸ் ஸ்டடிஸ்க்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? வேறு எங்கேயுமே நான் ப்ரொமோட் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 11th மார்ச் லான்ச் ஆகும்னு சொன்னோடனே நான் 7th மார்ச் அப்போவே என்ன பண்ணிட்டேன், இங்கே ஜேவி பேஜ்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இவங்க வந்து நம்மளை மாதிரி, அதாவது நம்ம அஃப்லேட் மார்க்கெட்டர் கூட ஜாயின் மென்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கான பேஜ் இது. ஸோ இதில் போயிட்டு நம்ம ரெக்வஸ்ட் கொடுப்போம், அஃப்லேட் லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கணும், ஆக்சுவலாக வெப்சைட் இருக்கணும். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் வேறு ப்ளேஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சுன்னா இவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பட் ஸ்டார்டிங்கில் ஒரு சிலர் வந்து கொடுக்குறாங்க, ஒரு சிலர் கொடுக்கல. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில் நான் சொல்ல விரும்பல. ஓகே, அஃப்லேட் லிங்க் வேணும்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன். ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்னைக்கு வந்திருக்கு, மார்ச் 7th வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ், எனக்கு வந்து அப்ளேட் லிங்க் ஆஃபர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் என்றைக்கு லான்ச் ஆகும் சொல்லியிருந்தாரு, 11th மார்ச் தான் லான்ச் ஆகும் சொல்லியிருந்தாரு. நான் அந்த ப்ராடக்ட் என்னன்னு எனக்கு தெரியாது, பட் அப்ரூவ் கொடுத்தா தான் இதை பற்றி நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவேன். நான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலை, தேவைப்பட்ட மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணல, லிங்க் வாங்கிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்பயுமே வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்டான மெத்தட் யூஸ் பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணியும் பண்ணுவோம். பட் இதை வந்து ஃப்ரீயாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் கிடச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக நான் என்ன பண்ணிட்டேன், இருக்கவே இருக்கு sites.google.com இங்கே பாருங்கள், ரொம்ப கிளியராக காமிச்சிடுறேன் உங்களுக்கு, டன் ஃபார் யூ ஏஐ அண்ட் ஏஐ சீட் கோட் அப்படின்ட்டு இந்த ரிவ்யூ வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ரிவ்யூ நான் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டைட்டில் போட்டு வச்சிருக்கேன், இதில் நான் போனஸ் தரேன் சொல்லியிருந்தேன், அப்புறம் ஹோம் இருக்குது, எத்தனை பேஜ் கிரியேட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே 100% என்ன பண்ணணும் நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், இது எல்லாமே அவங்க வச்சிருந்த இமேஜஸ் தான், நான் வேறு எதுவுமே பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேல்ஸ் பேஜுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம், இங்கே கீழே இருக்கு இல்லையா சேல்ஸ் பேஜோட ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம தேவைப்பட்டால். ஸோ இதில் அப்புறம் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, வேறு ஹின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜேவி பேஜ்லேயே உள்ள போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஜேவி டாக்குமெண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில இமேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய sites.google.com, ஆமாம் நான் ஏன் sites.google.com வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா? ஆக்சுவலாக எங்கள்கிட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த கேஸ் ஸ்டடிஸ்க்காக sites.google.com பண்ணால் இது 100% ஃப்ரீ தான், ஈஸி மெத்தட் தானே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சைட்டை நான் ட்ரை பண்ண தவிர, பட் யூஸ்வலாக நான் இந்த மாதிரி sites.google.com பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு நமக்குன்னு ஒரு வேல்யூ வந்துடும், அப்புறமேட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்டில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரியாக வராது. ஏன்னா நாளைக்கு இது தேவைப்படாமல் கூட போகலாம், இல்லை காணாமல் கூட போகலாம், விச் மீன்ஸ் யூஸ் இல்லாமல் கூட போகலாம். இது வந்து நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது. பட் நமக்குன்னு ஒரு சைட் இருந்துச்சுன்னா தாராளமாக அதில் வந்து பண்ணுறது தான் எப்பயுமே வந்து லாங் லைஃப் வரும். பட் பிகினருக்கு நான் எப்பயுமே சொல்கிறது இந்த மாதிரி சைட்டு ஃப்ரீ மெத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு சாம்பிள் தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூக்கு நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப சிம்பிளுங்க, இந்த கண்டென்ட் எதுவுமே சத்தியமாக சொல்கிறேன் சொந்தமாக பண்ணல, எல்லாமே சாட்ஜிபிட்டியில் தான் பண்ணேன். இந்த கண்டென்ட்டுக்கான ஒரு ஐடியா இவன்ட்டே போயிட்டேன், இங்கே போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள்,
ஏஐ பேஸ்மி இந்த இந்த கண்டென்ட்லாம் இங்கேயே இருந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண எடுத்து போய் சாட் ஜிபிடியில் இதை கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இதை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீரைட்லாம் பண்ணிக்கிட்டேன். ரீரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இங்கெல்லாம் போட்டேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே இன்னும் உங்களுக்கு புரியும் டீட்டெயிலாக. வேணா கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த சைட்டு, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வேணும்னா சேம் இதை ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஏன்னா இதை ரிசல்ட் வந்து பேச்சு தானே. ஸோ இந்த மாதிரி எனக்கு அவங்க ஜேவி டாக்குமெண்ட்லாம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் அப்படியே போட்டேன். இங்கே பாருங்கள் டன் ஃபார் யூ ஏ கால்டு ஏ பேஸ் மீ இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இது என்ன வேறு எங்கேயுமே எடுக்கல. இங்கே பாருங்கள் யா இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இதே தாங்க, நான் வேறு எதுவுமே எடுத்துக்கல. இங்கே இருக்கிற கண்டென்ட்டே தான், பெருசாக ஒன்று பண்ணல. ஸோ சாட் ஜிபிட்ட போனேன், ரீரைட் பண்ணிட்டேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா நான் அங்கே ஒன்று ரெண்டுன்னு பாயிண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு எது கொடுத்தா நல்லாயிருக்கும்னு பார்த்துட்டு இந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் கலரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி சேல்ஸ் பேஜ் வைக்கிறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட ரெலவெண்ட்டாக வைக்கணும். ஸோ அந்த கான்செப்டில் நான் sites.google.com ரெடி பண்ணேன். ஸோ ரெடி பண்ணிவிட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் என்னுடைய அஃப்லேட் லிங்க் இங்கே பாருங்கள் கட்லியில் போட்டு அஃப்லேட் லிங்க் வச்சுட்டேன் ஓகேங்களா. அப்போ தான் கட்லியில் வந்து என்னால் ட்ராக் பண்ண முடியும் எவ்வளோ பேர் வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக. யூஸ்வலாக நான் எப்பயுமே சொல்கிறது டைரக்ட் அஃப்லேட் லிங்க் இங்கே கூட வைக்க மாட்டேன். நான் எப்பயுமே லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து இமெயில் ஐடி கேதர் பண்ணுவேன். ஸோ அது வேறு கேஸு, இது ஃப்ரீ மெத்தடுக்காக இப்படி ஓகேங்களா. ஸோ இங்கே என்னுடைய அஃப்லேட் லிங்க்கை நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்கா. ஸோ இதில் என்னோடய போனஸும் ஆட் பண்ணி கொடுத்து முடிச்சிட்டேன் ஓகே. அடுத்தது ஒவ்வொரு பேஜும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பேஜுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, இதில் இருக்கிறதே தான் தனித்தனியாக ஒவ்வொரு பேஜாகவும் ஸ்பிட் பண்ணி வச்சுருப்பேன் ஓகேங்களா. பார்த்துக்கலாம். ஸோ இது ப்ரிவ்யூ போய் காமிக்கிறேன் உங்களுக்கு நான் எப்படி பண்ணேன். இதுதான் வந்து ப்ரிவ்யூ. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம கூகுள் சைட்டில் தான் பண்ணமான்ட்டு அன்டில் அவங்க வந்து அந்த மேலே இருக்கிற யூஆர்எல் படிக்கிற வரைக்கும் ஓகேங்களா. பட் வரக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியாது இது எப்படி தானே. பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள், நான் வந்து கிட்டத்தட்ட வேர்ட்ப்ரஸ்லேயே ரெடி பண்ண மாதிரி தான் இருக்குது இல்லையா. ஸோ இந்த சைட்டு தான் நான் வந்து க்ரியேட் பண்ணேன். நிறைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் அடித்து அந்த ப்ராடக்ட்டோட இதெல்லாம் வாங்கி ஸ்க்ரீன்ஷாட் அடித்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சும்மாவும் அப்படியே பண்ண முடியாது, ஒரு டைமாவது நம்ம ரீட் பண்ணி ரிவ்யூ பண்ணணும் ஓகேங்களா. ஓகே ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து நான் ப்ரொமோட் பண்ணணும் இல்லையா. எதை ப்ரொமோட் பண்ணணும், நம்ம நினச்சிருந்தோமே எனக்கு அப்லேட் லிங்க் அவன் முன்னாடி கொடுத்துறான். அந்த அப்லேட் லிங்க் டேரெக்டாக கொண்டு போய் நம்ம ப்ரொமோட் பண்ணோன்னா அது ரொம்ப தப்பு, இது எல்லா இடத்துலையுமே நான் சொல்கிறேன். ஸோ ஒரு லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணணும், அந்த லேண்டிங் பேஜ் தான் நான் கூகுள் சைட்டில் க்ரியேட் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் ஒரு க்ளியர் ஆச்சா. ஓகே ஸோ இப்போ இந்த கூகுள் சைட்டை நான் வெளில ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரீ மெத்தட்னு சொன்னோன்னே எல்லா இடத்துலையும் நம்ம ட்ரை பண்ணியாச்சு, நிறைய பேர் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி உங்கள் முன்னாடியே க்ரியேட் பண்ண ஒரு இடத்த தான் யூஸ் பண்ண போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய கோரா. ஸோ கொரானில் உங்கள் முன்னாடி தான் இந்த சாட் ஜிபிடி கம்யூனிட்டிங்கிறத ஜான்வரி மந்த் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதுவும் அதிகமாக இதில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணலாம், அப்பப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 24 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 24K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் அப்பப்போ போட்டிருக்கோம், 15 போஸ்ட் தான் லாஸ்ட் மந்த்லேயே போட்டிருந்தோம் ஓகேங்களா. ஸோ இந்த சைட்டில் நான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சேம் இங்கே பாருங்கள் தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 13.1 ஃபுல்லி டன் ஃபார் யூ ஏஐ சாட் ஜிபிடி அப்படின்ட்டு இந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ மட்டும் போட்டேன். டிஎஃப்ஐ ஏஐ ரிவ்யூ போட்டுட்டு அங்கே இருக்கிற கண்டென்ட்டே கொஞ்சம் இன்னொரு டைம் ரீரைட் பண்ண சொல்லி சாட் ஜிபிடிலேருந்து எடுத்து அதுதான் பண்ணேன், நான் வேறு எதுவுமே பண்ணல. ஸோ ரீரைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன் இங்கே போட்டேன். யூஸ்வலாக இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாவே கொரால வந்து பேன் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த டெஸ்ட்டுக்காக தான் என்ன பண்ணேன், கூகுள் சைட் இங்கே பாருங்கள் டு நோ மோர் அபவுட் திஸ் ரிவ்யூ ப்ளீஸ் செக் ஹியர்னு போட்டுட்டு இந்த செக் ஹியரில் என்ன கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் இதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். sites.google.com இருக்கா. ஸோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள், இதுதான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண சைட். ரொம்ப சிம்பிள். மஞ்சையில் போயிட்டேன், வரக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு கண்டுபிடிச்சேன், அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் போட்டேன், அவங்க எனக்கு அப்ரூவ் கொடுத்துறாங்க. லிங்க் கிடைச்சதும் அவங்களுடைய ஜேவி பேஜுக்கு உள்ளே போயிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சு நான் ஒரு ரிவ்யூ க்ரியேட் பண்ணேன். ரிவ்யூ க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் எங்கே போயிட்டேன், நம்மளுடைய சாட் ஜிபிடி போயிட்டேன். ஸோ சாட் ஜிபிடிலேருந்து கண்டென்ட் எல்லாம் போட்டு இமேஜஸ்லாம் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரஸ்ட்டாக இதெல்லாம் க்ரியேட் பண்ணணும். ஸோ அங்கங்கே அஃப்லேட் லிங்க் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அஃப்லேட் லிங்க் ஷேர் பண்ணிவிட்டு நான் இது என்ன பண்ணேன், டைரெக்டாக கொண்டு வந்து நானே ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எங்கே நம்மளுடைய கொரோனா வந்து போட்டேன். ஸோ இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 அப்வோட்ஸ் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 4.5 thousand வந்து வியூஸ் வந்திருக்கு ஓகே. ஸோ இது என்றைக்கு நான் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே, அதாவது தேர்ஸ்டேங்கிறது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். தேர்ஸ்டே வந்து 9th தேர்ஸ்டே ஓகேங்களா. இன்றைக்கி நான் வந்து 13 இருக்கேன். ஸோ 9th தேர்ஸ்டேயில் வந்து இந்த இதை வந்து லான்ச் பண்ணிட்டேன், அதாவது ரிவ்யூ நான் போட்டுட்டேன் ஓகேங்களா. ஸோ அப்போ 9th கிட்டத்தட்ட நான் 8th வந்துட்டு என்னுடைய கூகுள் சைட்டை ரெடி பண்ணுறேன் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ 7th நான் அப்ரூவ் வாங்கினேன், 8th கூகுள் சைட் ரெடி பண்ணேன், 9th வந்து எங்கே கொரோல வந்து போட்டேன். பட் 9th நான் கொரோல போட்டாலும் அன்னைக்கு போய் 9th இல்லை 10th 11th 11th வரைக்குமே யாருக்கு வேணாலுமே அங்கே அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா 11th அப்புறம் தான் அது வந்து ப்ராடக்டே லான்ச் ஆகுது இல்லையா. பட் ஒரு எஸ்யூஓக்காக நான் வந்து முன்னாடி போட்டு வச்சிட்டேன். யூஸ்வலாக நம்ம அந்த டேட்டில் தான் போடணும் ஓகேங்களா. ஓகே இதே என்னுடைய சைட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வேர்ப்ப சைட்டில் இருந்துச்சுன்னா நான் கிட்டத்தட்ட 5 to 10 days பிஃபோரே நான் போட்டுருவேன் ஓகேங்களா. அதை ப்ரொமோட் பண்ணுற மெத்தட் வேறு, ஏன்னா அது வந்து கூகுளில் போய் சேர்றதுக்கு டைம் ஆகும். பட் நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இந்த மாதிரி கொரோல போட்டேன். ஸோ போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கிட்டத்தட்ட 4500 மேலே வியூஸ் இருந்துச்சு இல்லையா. ஏதாவது ஒரு சேராவது நடக்கணும் இல்லையா. என்ன தான் நினச்சி ஃப்ரீ மெத்தடுங்கிறதுக்காக அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள்
அஃபிலியேட் சேல் 13.13, 22.7, 17.91. ஸோ இங்கே பாருங்கள் டன் ஃபார் யூஏ, டன் ஃபார் சாரி டன் ஃபார் யூஏ ப்ரோ. ஸோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், சிந்து பண்ணி இங்கே பாருங்கள், நோட்டிஃபை வேரியர் ப்ளஸ் டாட் காம்லேருந்தே வந்தது. ஸோ 13.13 சேல் டன் ஃபார் ஏஐ என்றைக்கு வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட எனக்கு 10 hours பிஃபோர் 12th வந்திருக்கு. ஓகேங்களா, இன்றைக்கி 13 அப்படின்னா 12th வந்திருக்கு எனக்கு. அப்புறம் என்னென்னா ப்ராடக்ட் 11th லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து பார்க்க வந்தவங்க எப்போ பார்த்துருப்பாங்கன்னா ரீசெண்டாக பார்த்துருப்பாங்க என்னுடைய குரலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 3 சேல்ஸ்க்கு மேலே போயிருக்கு இதுலேயே. கிட்டத்தட்ட எவ்வளோனா 13, 22, 17, இது வந்து ஜஸ்ட்டு இப்போ வரைக்கும் இருக்கிற ஸ்டேட்டஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதில் எந்த ஒரு ஹிடன் திங்ஸுமே இல்லை. நான் இதை வந்து வேறு எங்கேயும் நான் ப்ரொமோட்டும் பண்ணலை. ஏன்னா 100% இந்த ப்ராடக்ட் எடுத்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணால் வருமா அப்படிங்கிறதுக்காக ஒரு கேஸ் ஸ்டடிஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் எடுத்து பண்ணனே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னுடைய குரலை தனியாக ஒரு கம்யூனிட்டி நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணேன், அந்த ஸ்பேஸில் நான் மட்டும் தான் மாடரேட்டர். ஸோ நான் போடுறது மட்டும்தான் அதில். அதுக்காக நான் என்னோடய அஃபிலியேட் லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கலாம் இல்லையா, பட் நான் அப்படி பண்ணவே இல்லை. இப்படி தான் பண்ணணும், இதுதான் ப்ரொசீஜர். பட் இதுலேயுமே வந்து சின்ன சின்ன ட்ராபேக் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது வந்து என்னென்ன நிறைய டீட்டெயிலாக பேசிகிட்டே போகலாம். என்னென்னா சிம்பிளாக சொன்னால் நான் இந்த மாதிரி கூகுள் சைட்டை போகிறதுக்கு பதில் இதே என்னோடய வெப்சைட் போட்டேன்னா இன்னும் என்னோடய வெப்சைட்டும் க்ரோத் நல்லா இருக்கும். ஓகேங்களா, பட் ஃப்ரீ மெத்தடுக்காக தான் நான் இது யூஸ் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை ரீடார்கெட் பண்ணுறதுக்காக நான் என்னுடைய அஃபிலியேட் லிங்க் இந்த இடத்துல பேஸ் பண்ணதுக்கு பதிலாக கூகுள் சைட்லேயே என்னுடைய இமெயில் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் அதில் வந்து சேல்ஸ் பேஜ் போட்டோ இல்லை அவங்களுடைய இமெயில்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரீடார்கெட் பண்ண ஆரம்பிச்சுன்னா இப்போ 4500 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா என்னுடைய குரலில் பார்த்த ஆன்சரை. ஸோ கண்டிப்பாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 450 பேராவது என்னோடய சைட் வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. 450 பேரில் 45 பேரோட இமெயில் ஐடியை நான் கலெக்ட் பண்ணியிருப்பேன். 45 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரோட சேல்ஸை சிம்பிளாக பார்க்கலாம் இல்லையா, ரீடார்கெட் பண்ணாமலே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரீடார்கெட் பண்ணால் இந்த ப்ராடக்ட் மட்டுமே, இதுக்கு ரிலவெண்ட்டான மற்ற ப்ராடக்ட் நம்ம எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்து பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் கேஸ் ஸ்டடிஸ் தான். இது ஃப்ரீ மெத்தடுக்காக நான் 100% என்னை நான் எதுக்காகவே டெடிகேட் பண்ணி இந்த விஷயத்தை நான் ரெடி பண்ணேன். ஸோ டெஃபினட்டாக இந்த மெத்தட் உங்களாலையும் செய்ய முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன், இதில் வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் நினைக்கலாம். ஸோ நான் அதையும் ப்ரூஃபையும் நான் காமிச்சிடறேன். இங்கே பாருங்கள், இதுவும் வேறு ப்ளஸில் வந்தது தான், 22. இதுவும் பாருங்கள் டன் ஃபார் ஏஐலேருந்து வந்திருக்கு. ஸோ இது என்றைக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, 4:27 AM 10 hours ago 12th மார்ச்சில் வந்திருக்கு. ஸோ இதை விட உங்களுக்கு நான் வேறு என்ன ப்ரூஃப் காமிக்கிறது சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு வேற ப்ரெஸ்லையும் சரி கிளிக் பேங்க்லையும் சரி நான் வேறு மாதிரி மெத்தடில் தான் ப்ரொமோட் பண்ணுவேன். எல்லா டைமும் இந்த மாதிரி உட்காந்து பண்ணிட்டு மாட்டோம், ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம இருந்து பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு மற்றவங்களை வந்து நம்ம பீட் பண்ண முடியும். இந்த மெத்தட் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியாக்காகவும், பட் இதுவுமே வந்து ஒரு நல்ல மெத்தட் தான். இது வந்து பேசிவ் இன்கம் தானே. இப்போ நான் போட்டுட்டு முடிச்சுட்டு இல்லையா, இந்த ப்ராடக்ட் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இந்த கூகுள் சைட்டை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இந்த குரலில் இந்த ஆன்சர் இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் ரீட் பண்ண என்றைக்கு வேணாலும் எனக்கு இதில் சேல்ஸ் நடக்கலாம். அதுக்கான ப்ரூஃப் தான் உங்களுக்கு நான் அது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா டிஃப்ரெண்டான மெத்தட் இருக்குது. ஏன்னா இந்த மஞ்சையில் நீங்கள் எடுக்கிற ப்ராடக்டை பொறுத்திருக்கு, நீங்கள் எடுத்திருக்கிற வெண்டரை பொறுத்திருக்கு, அப்புறம் கொரோனாவில் நீங்கள் எடுத்திருக்கிற ஸ்பேஸை பொறுத்திருக்கு, அந்த ஆண்டின் தேவையான ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதை பொறுத்திருக்கு, நீங்கள் கொடுத்துருக்க ரிவ்யூ பொறுத்திருக்கு. ஸோ கூகுள் சைட்டில் நீங்கள் ரெடி பண்ண சைட்டோட டிசைன்ஸு, அப்புறம் நீங்கள் எப்படி அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிங்க, இதெல்லாம் பொறுத்து தான் ரிசல்ட் இருக்கும். அதனால் பிளைண்டாக நீங்கள் இப்படி தான் அப்படின்னு நான் சொல்லலை. வேணுன்னா நீங்கள் இதை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நம்மளுடைய கோர்ஸில் கவர் ஆகும். இது வரைக்கும் நம்மளுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, வீடியோவே கொடுத்துருக்கேன். என்னுடைய கோர்ஸை பற்றி நான் டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கும், போய் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லை மற்றவங்களோட ரிசல்ட் பாருங்கள். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களால் முடியும், என்னால் ஆன்லைனில் உட்காந்து இந்த மாதிரி விஷயத்தெலாம் நல்லா திங்க் பண்ணி என்னாலே வந்து எடுத்து பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா உட்காந்து அனலைஸ் பண்ணி நிறைய விஷயத்த பண்ணாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி, டிஃப்ரெண்டான ரிசல்ட் எல்லாம் வரும். சும்மா அப்படி காப்பி பேஸ்ட்டில் மட்டுமே பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே மெஷின் மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருமே அப்படி பிளைண்டாக நம்பாதீங்க. இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கணும், இதை வந்து நீங்களே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த கூகுள் சைட் சொன்னாங்களே, இதுக்கு பிள்ளை நான் வேறு ஏதாவது பண்ணலாமா, இல்லை இப்போ இவர் வந்து கொரோவோட நிறுத்திட்டாங்க இல்லையா, ஸோ இதுக்கப்புறம் நான் இதை எடுத்துகிட்டு இன்னும் 4-5 இடத்துல ஷேர் பண்ணலாம் இல்லையா, இல்லை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா, இல்லை இந்த கூகுள் சைட்டை இன்னும் வந்து நான் கூகுள் அனாலிட்டிக்ஸில் இன்டிகேட் பண்ணுறேன்னா இதுவே இன்னும் கூகுளில் ரேங்க் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, அதை நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கெயின் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மெத்தட் சொன்னாங்க இப்படி பண்ணேன் ஆனால் அடுத்த நாள் பார்த்தா எனக்கு ரிசல்ட் வரல, இது நான் போட்டேன் 2 நாள் எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் அப்படி வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் போட்டு 2 நாள் ரிசல்ட் வரும் அப்படின்னா என்னெல்லாம் கேரண்டியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒர்க் பண்ணணும், ஒரு நாள் போட்டு சலிச்சுட்டு விட்டுறது இல்லை. இப்போ நான் நினச்சிருந்தேன்னா இது கேஸ் ஸ்டடிஸாக போட்டு உங்களுக்கு காமிக்கணும் அவசியம் இல்லை, இதே ப்ராடக்ட் நான் வேறு மாதிரி மெத்தடில் ஈஸியாக நான் ப்ரொமோட் பண்ணிட்டு போயிட்டேன், எனக்கு என்ன டைம் சேவ் பண்ணிட்டு நான் மணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். பட் நான் அப்படி பண்ணலை, இந்த விஷயம் உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நான் உங்ககிட்ட என்ன கேட்க போகிறேன்னா, வேறு என்னங்க, கீழே ஒரு கமெண்ட் அப்புறம் ஒரு லைக். என்ன கமெண்ட்டு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ் அப்படிங்கிற கமெண்ட்டு,
ப்ளஸ் எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய எஃபர்ட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுட்டு இதே மாதிரி அடுத்த கேஸ் ஸ்டடிஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கிளிக் பேங்க்ல இதே மாதிரி இன்னொரு கேஸ் ஸ்டடிஸ் பண்ணேன். ஸோ அதே ரீசண்டாக பண்ணதையும் உங்களுக்கு நான் லான்ச் பண்ணுறேன். ஸோ அதனால் மற்றவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம யூடியூப்ல கொடுக்குறது எல்லாமே லைவாக இப்படி தான் பண்ணுங்கிறத ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை விட வேறு என்ன வேணும்? இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் முக்கியமான விஷயம், இது இருக்கும் நம்மளுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் கீழே இருக்குது. ஆஃபர் முடியதுக்குள்ளே சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஐ வில் சீ யூ இன்சைட் த கோர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.